சிங்கர் சின்மை செப்டம்பர் 10, 1984 மும்பையில் இசை குடும்பத்தில் பிறந்திருக்காங்க. அப்பா பெயர் தேடி பார்த்து எனக்கு கிடைக்கல, அம்மா பெயர் பத்மாசினி. இவங்க தன்னோட குழந்தை பருவத்தை மும்பையில் கொஞ்சம் வருஷம்தான் இருந்திருக்காங்க. இவங்களுக்கு 6 வயசாக இருக்கும்போதே அவங்க அம்மாவோட சென்னைக்கு வந்திருக்காங்க. அங்கே வந்து ஸ்கூல் படிப்பை கண்டினியூ பண்ணியிருக்காங்க. காலேஜும் சென்னையில் தான் முடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு சின்ன வயசாக இருக்கும்போதே அவங்க அப்பா இவங்களை விட்டுட்டு போயிட்டாராம். தனியால் நின்று தான் அவங்க அம்மா இவங்களை வளர்த்துருக்காங்க. இவங்க சின்ன வயசுலேருந்தே அவங்க அம்மா கிட்ட முறையாக மியூசிக்கை கற்றுட்டு இருந்திருக்காங்க. இவங்களுக்கு 14 வயசாக இருக்கும்போது சப்தஸ்வரங்கள் என்ற சிங்கிங் ஷோவில் கலந்துக்கிட்டு விண்ணும் பண்ணியிருக்காங்க. பாடகர் ஸ்ரீனிவாஸ் அவர்களுக்கு சின்மையோட குரல் ரொம்பவும் பிடிச்சி போயிட்டதுனால ஏஆர் ரகுமான் அவரை மீட் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போயிருக்காரு. தன்னோட 15வது வயசில் கன்னத்தில் முத்தமிட்டால் படத்தில் ஏஆர் ரகுமான் அவர்களின் இசையில் ஒரு தெய்வம் தந்த பூவை பாடலை பாடி சிங்கராக அறிமுகமாக இருக்காங்க. இவங்க பாடிய முதல் பாடலே பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கு. அதே வருஷத்தில் ப்ளூ எலிஃபண்ட்டின் நிறுவனர் மற்றும் சிஇஓவும் ஆகியிருக்காங்க. அப்புறமா ஒரு ரியாலிட்டி ஷோவை ஆங்கரும் பண்ணியிருக்காங்க. ஆஹா எஃப்எம்ல ஆஹா காபி கிளப் நிகழ்ச்சிக்கு ரேடியோ ஜாக்கியாகவும் இருந்திருக்காங்க. தீபம் ஆயில் விளம்பரத்தில் நடிச்சிருக்காங்க. 2011 பார்ச்சூன் அமெரிக்க வெளியுறவுத்துறை உலகளாவிய மகளிர் வழிகாட்டி கூட்டாண்மை திட்டத்திற்கு இவங்கள செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் 26 பெண்களில் இவங்க மட்டும் தமிழ்நாட்டிலிருந்து போன முதல் பெண்மணி. அதே வருஷத்தில் ஒரு மொபைல் செயலியையும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சின்மை 5, 2014 ஆக்டர் ராகுல் ரவீந்திரன் அவர்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு ட்வின்ஸ் குழந்தை பிறந்திருக்கு.